Chithra, Social Talk. இந்த வார சாய் விசித்திர சோசியல் டாக் நிகழ்ச்சியை நம்புகின்ற விருந்தினர் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன். 20 வயதிலே எழுதத் தொடங்கிய இந்திரா சவுந்தரராஜன் இதுவரை எழுதியுள்ள படைப்புகள் 250க்கும் மேற்பட்டவை. குடும்ப நாவல்கள், மர்ம நாவல்கள், ஆன்மீக கட்டுரைகள், ஆன்மீக அனுபவங்கள் என்று பல தளங்களிலே முத்திரை பதித்துள்ள இந்திரா சவுந்தரராஜன் இன்று தமிழகத்திலிருந்து வெளிவருகின்ற ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம், கல்கி, தேவி போன்ற பல பிரபலமான பத்திரிகைகளின் செல்லப்பிள்ளை, திரைத்துறையிலும் பல முக்கியமான கலைஞர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற இந்திரா சவுந்தரராஜன் மிக தீவிரமான திரை ரசிகர். சாய் விசித்ரா, சோஷியல் டாக். படிக்கும் போதே எழுத்தாளர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததா, இல்லை வேற யாராவது எழுத்தாளர் உங்களுக்கு ஈர்த்தாங்களா? ரெண்டும் கலந்த கலவைன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இல்லை, எனக்கு இப்போ இருக்கிற இந்த செயலிங் இருக்கே, இதுக்கு வந்து முழு முதல் காரணமே பாலகைலாசம். நான் வந்து முதல்ல நான் எழுதின அந்த ஒன்றின் நேரம் இரண்டு அப்படிங்கிற கதையே வந்து நான் வாழ்ந்த சமூகம். சேலத்தில் நான் வந்து 80ல் டிவிஎஸ்ல வேலைக்கு சேர்ந்து மதுரைக்கு போய் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால் வந்து அந்த பணி அழுத்தத்தில் வந்து பெரிய அளவில் எனக்கு பிடிக்காத ஒரு முத்திரை அது. நான் வந்து எழுத தொடங்கும்போது ராஜேஷ்குமார், பிரபாகர், ராஜேந்திரகுமார், சுஜாதா, சிவசங்கர் இவங்கெல்லாம் வந்து இந்த மாத நாவலில் விளையாடின்னு இருந்தாங்க. வாசிப்பு இல்லாத நிலையில் வந்து எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது எல்லா பத்திரிகைகளுக்குமே எனக்கு சம இடம் இருக்குது. என்னை தூக்கி விட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய நல்ல அழகான அடையாளம் கொடுத்தது கலைமகள். ஆனால் 2000 வரைக்கும் தான் அலுவலகத்துக்குள்ளே வந்து ஃபேக்ட்ரி ஒர்க்கராக இருந்தேன். அப்புறம் என்னுடைய சேர்மன் திரு சுரேஷ் கிருஷ்ணா, அவர் வந்து வெவ்வேறு களங்களில் கதை எழுதணும் அப்படின்ற முடிவு எப்போ பிறந்தது? போட்டி அதிகரிக்கும் பொழுது, தேவைகள் அதிகரிக்கும் பொழுது, நிர்பந்தம் நல்ல நண்பன் என்னை பொறுத்த மட்டில். அப்போது புதுசாக இனிமேல் ஏதாவது பண்ணணும். பல கதைகளில் ஒரு பக்கம் மாந்திரிகம், ஆவி, பிசாசு எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? இருக்கு, எனக்கு இருக்கு. அதாவது பிறந்த நேரம் வந்து ஒன்றாக இருக்கலாம், அந்த நொடியாக இருக்கலாம், ஆனால் ஃபோர் ஃபாதர்ஸ் அவர்களோட பாவ புண்ணியங்கள்னு ஒன்று இருக்கு. மறு ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நான் நம்புகிறேன். இன்னைக்கு தமிழ் திரைப்படங்களுடைய கதை போக்கு எப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சங்கராச்சாரியாருடைய மகாபெரியாருடைய மிகப்பெரிய சீடர். எங்கே அந்த பந்தம் உருவாகி? என் வாழ்க்கையில் அவரால் ஒரு அற்புதம் நடந்தது. பாரதிராஜா பேரில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு உண்டு. கருத்தம்மா வந்து என்னை ரொம்ப ஒரு பண்பட்ட எழுத்தாளர் அப்படின்ற முறையில் இன்றைக்கு உங்களை மாதிரி எழுதி துடிக்கிற இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? படியுங்கள்,